கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 134. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆனது தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு மாத்திரமே என கிறிஸ்தவ ஜனங்கள் பொதுவாக நம்புகிறார்கள். ஆனால் நாம் நினைத்திருந்ததை விட தேவனுடைய திட்டமானது விஸ்தாரமானது என நாம் காண்பதுடன், மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் சபைக்கு அருளியிருந்த போதிலும், அவர் மீட்டுக் கொள்ள அன்பு கூர்ந்த உலகத்திற்கும் அபரிமிதமான ஒதுக்கீடுகளை செய்கிறார் என்றும் இப்போது அறிகிறோம். அதுபோலவேதான் யூதர்களும் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் தங்களுக்கு மாத்திரம் உறவிகளே என எண்ணம் கொண்டு இதே போல தவறு செய்தார்கள். ஆனால் ஏற்ற காலம் வந்தபோது புரசாதியாரும் கிருபை பெற்று சபை வாய்ப்பு தேவனுடைய இந்த பெரிதான கிருபையினால் மகிழ்ந்து களி கூறும் பெரிய மனதுள்ள இஸ்ரேலில் மீதியானவர்களுடன் அதிகரிக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தில் பங்கடைந்தார்கள். ஆனால் மற்றவர்களோ தவறான எண்ணத்தினாலும் மனுஷ பாரம்பரியங்களாலும் குருடாக்கப்பட்டு போனார்கள். 1000 வருஷ யுகத்தின் விடியற்கால வெளிச்சத்தையும் உலக முழுவதுக்குமான அதனுடைய கிருபை பொருந்திய நன்மைகளையும் இப்போது உணர்ந்து அறிகிற சபையானது அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்கு விரோதமான கிரியை நடப்பிக்காதபடிக்கும் அதனுடைய மகிமையையும் ஆசீர்வாதங்களையும் நன்கு மதியாமல் மன கடினமடைந்து போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிற்காலத்திலே அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இப்போது வெகு சிலரை மாத்திரம் தெரிந்து கொள்ளும் தேவனுடைய மகிமையான திட்டமானது கால்வினிசம், ஆர்மேனியனிசம் போன்ற சத்தியத்திற்கு எதிரான இரண்டு கோட்பாடுகளினால் காட்டப்படுகிற புரட்டுகளிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாய் இருக்கிறது. கால்வினிசமானது வேத உபதேசங்களாகிய